முருங்கா பறிக்கணும்னா என்னை தான் கூப்பிடுவாங்க சின்ன வயசுல. மாங்காய் பறிக்கணும்னாலும் என்னை தான் கூப்பிடுவாங்க. மரத்து மேல ஏறுறதுக்கு, அடுத்த செவரு தாண்டி குதிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நான் தான் போய் தட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பேனே தவிர எங்க அண்ணன் இருக்கிற இடம் தெரியல. இன்னை வரைக்கும் எங்க அண்ணன் இருக்கிற இடம் தெரியல. அப்படிதான் நான் தான் இந்த வீட்டுக்கு வாழ்ன்னு சொல்லுவாங்க, அதை நானா தான் இருந்திருக்கேன். இப்போ அதையே எங்க அண்ணன் பொண்ணு ஃபாலோ பண்ணுது, எங்க அண்ணனை என் பையன் ஃபாலோ பண்றான். இது தொடர்ச்சி. நான் வந்து இந்த விழாவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சா, நான் இது என்னுடைய முதல் படம. என் பெயர் கவிதா, நான் டிஎன் பாலுவுடைய பொண்ணு. எங்க அப்பாவுடைய பேரையும் எங்க அப்பாவுடைய அந்த மரியாதை கொடுத்த அந்த அந்த பவரான ஒரு அந்த தகுதியவும் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஆனா எங்க அப்பா பேரை சொன்னதுனாலேயோ எனக்கு ஒரு வேலையோ இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ எனக்கு கிடைச்சது கிடையாது. நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்னோட எங்க அப்பா இவ்வளவு பெரிய பேர் வாங்கியிருக்காரு, நமக்கு ஒருத்தரும் வேலை தர மாட்டேங்கிறான், ஒருத்தரும் கூப்பிட்டு விட்டு கதை கேட்க மாட்டேங்கிறான்னு ரொம்ப வருத்தப்படுவேன் நான். ஆனா இந்த மேடையில இன்னைக்கு மிஷ்கின் சார் வந்ததுக்கு காரணம் டிஎன் பாலுன்ற பெயர். வைஜி சார் என் படத்துல நடித்ததுக்கு காரணம் அவர் கதை கேட்கல. டிஎன் பாலுடைய பொண்ணு டைரக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோடனே ஓகே சொல்லிட்டாரு. மறுநாள் ஷூட்டிங்க்கு முந்தின நாள் மதியம் தான் போன் அடிச்சு கதை கேட்டாரு. போன்ல நான் கதை சொன்னேன், நான் கண்டிப்பா பண்றேமா அப்படின்னு சொன்னாரு. சோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் தாண்டி 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 வரும்போது நிறைய விஷயங்கள் மறந்துருது. அதை மறக்காதீங்க. சரித்திரம், ஹிஸ்டரி அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதை மறக்காதீங்க. ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இப்ப எங்க அப்பாவை பெருமையா சொல்றதுக்கு ஒரே விஷயம், இந்த சட்டமென் கையில்னு ஒரு படம், அது வந்து சில்வர் ஜூப்ளி படம். சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எந்த இடத்துலயுமே அந்த பாட்டு அவ்வளவு ஃபேமஸ் ஆனது. அது எங்க அப்பா படத்துடைய பாட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன ஒய்ஜி சார் சொன்னாரு துணிச்சல் வேணும், தைரியம் வேணும் அப்படின்னுட்டு. இந்த தைரியத்தை, இந்த துணிச்சலை நான் படமா